ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ரியோக்கே பிபி. உங்களுக்கு இதுவரை உங்க லைஃப்ல ஒரு கிஃப்ட் கூட யாரும் கொடுத்தது இல்லைனா இந்த இன்சிடென்ட்ட ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது உங்களை இன்னும் காயப்படுத்தும். நம்மள நிறைய பேரோட ட்ரீம் கார் பிஎம்டபிள்யூவா இருக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல பிராண்டட் லக்ஸுரி கார். அந்த மாதிரி ஒரு பிஎம்டபிள்யூ காரை தான் ஹரியானால உள்ள ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட பையனுக்கு பர்த்டே கிஃப்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆஹா, அந்த பையன் ரொம்ப கொடுத்து வச்சவருன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த காரை வாங்கி அடுத்த நாளே அந்த பையன் வேணும்னே அந்த பிஎம்டபிள்யூவ ஹரியானால உள்ள ஒரு ரிவர்ல தள்ளி விட்டுருக்காரு. தென் போலீஸ் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்ட காரை ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஜாக்வார் காரை தான் என் பர்த்டே கிஃப்டா கேட்டேன், பட் எங்க அப்பா அம்மா பிஎம்டபிள்யூ காரை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன கேட்டா உண்மையான ஜாக்வாரை வாங்கிட்டு வந்து இந்த ஆளை கடிக்க விட்டுருக்கணும். புரியிற மாதிரி வழக்கமா நிறைய பேர் நம்மள திட்ட பயன்படுத்துற வார்த்தை நாய்ங்கிறது. என்னமோ நாயை மட்டும் கடவுள் குறைச்சு படைச்ச மாதிரி நம்மள நாயின்னு திட்டுவாங்க. பட் இனிமே உங்களை அப்படி யாராச்சும் திட்டினா கோவப்படாம உங்களை இந்த டாகோட மென்ஷன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த டாக் பேர் தான் கந்தர் 5. இவர் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் டாக். என்னையா சொல்றேன்னு ஷாக் ஆகாதீங்க, ஏன்னா இதை விட ஒரு ஷாக் இருக்கு. இவரோட நெட்வொர்த் எவ்வளோனா $375 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 2737 கோடி ரூபாய். இவர் இருக்கிற வீட்டோட விலை 7.5 மில்லியன், அதாவது 54 கோடி ரூபாய். இவ்வளவு பணம் கந்தர் உழைச்செல்லாம் சம்பாதிக்கல. என் உழைச்சிருந்தா கூட இவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியாது. ரொம்ப அன்பா பாசமா நேர்மையா அவரோட எஜமானருக்கு இருந்தனாலதான் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு அன்பா இருந்திருக்குன்னா அவர் சாகும் போது மொத்த சொத்தையும் கந்தருக்கே எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறாரு. இப்ப கந்தரையும் அவரோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு ட்ரஸ்ட் பாத்துட்டு வராங்க. நிறைய பொண்ணுங்க சோசியல் மீடியால டேட் பிரின்சஸ்னு பேர் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க டேட் ஒரு கிங் இல்லைனாலும் அவங்க டேட் மனசுல இருக்கிற கோட்டையில நான் பிரின்சஸ்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் டேட் பிரின்சஸ்னு வச்சிருக்காங்க. பட் இங்க ஒரு அப்பா உண்மையாவே அவரோட பொண்ணை பிரின்சஸ் ஆக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாரு. இவரோட பேர் தான் ஜெர்மையா ஹிட்டன். இவர் இவரோட பொண்ணுக்கு நான் உண்மையாவே உன்னை ஒரு பிரின்சஸ் ஆக்கி காட்டுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கிறாரு. தென் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் தேடுதலுக்கு அப்புறம் எஜிப்த் பார்டரும் சூடன் பார்டரும் சேர்ற இடத்துல ஒரு மலை யாரும் ஏற முடியாதனால அந்த இடத்தை யாரும் கைப்பற்றாம இருந்திருக்கு. சோ 2014 இவர் அந்த மலையை வெற்றிகரமா ஏறி அந்த இடத்தை சொந்தம் பண்றது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி அவர் பொண்ணையும் அந்த இடத்துக்கு பிரின்சஸ் ஆக்கி இருக்கிறாரு. இவரோட பேரு மேத்தியஸ் ஸ்டைனர். இவர் ஒரு ஜெர்மன் வெயிட் லிப்டர். இவர் 2018 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டாரு. இவர் மாதிரி அன்னைக்கு இவர் கூட இருந்த காம்படிட்டர்ஸ்க்கும் கோல்டு மெடல் வின் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும். பட் இவர் அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா 2007 தான் இவர் வாழ்க்கையிலே ரொம்ப காதலிச்ச இவரோட மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சோ இவர் ஸ்போர்ட்ஸையே விட்டுறலாங்கிற அளவுக்கு உடஞ்சு போயிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இவரோட ஒய்ஃப்காக 2018 நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வின் பண்ணணும்னு முடிவெடுத்து இங்க வந்திருக்கிறாரு. தென் இவர் கோல்டு வின் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா